வெல்கம் டு இந்தியன் தமிழ் ஃபுட் சேனல். இன்றைக்கி உள்ள ஒரு வீடியோ எதுன்னு பார்த்தா, அசைவ பிரியர்களுக்காக உள்ள நெத்திலி ட்ரை ஃபிஷ், நெத்திலி கருவாடு குழம்பு. இதுக்கு ஒரு 100 கிராம்ஸ் ட்ரை ஃபிஷ் கருவாடு, நெத்திலி கருவாடு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நேற்றுக்கு நைட்டே ஊற போட்ட மொச்சக்கொட்டை, ஒரு 50 கிராம் மொச்சக்கொட்டை. இதுக்கு தக்காளி கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும், அதனால் 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி வச்சுருக்கோம். புளி ஒரு 75 கிராம் புளி. காரசாரமான இந்த குழம்பு, பக்கத்து வீடு அந்த தெருவே மணக்கும் அந்த மாதிரி ஒரு குழம்புக்கு காரசாரமாக இருக்கணும். அப்போ வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அவரோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். காரமும் அந்த புளிப்பும் அந்த கருவாடும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு 5 பேர் சாப்பிட்றக்கூடிய அளவுக்கு இப்போ செஞ்சிட்ருக்கோம். இப்போ இந்த கருவாடை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம். மஞ்சள் தூள் போட்டு தண்ணி, சுடுதண்ணி ஊற்றணும். சுடுதண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். ஊறினதுக்கப்புறம் அந்த தலையெல்லாம் கிள்ளி எடுக்கலாம். இப்போ சுடுதண்ணி ஊற்றணும் ஊற்றி வச்சு தலையெல்லாம் நல்லா, அதனோட உப்பு, கருவாடுன்னு வச்சாலே உப்பு நிறையா இருக்கும். அந்த உப்பு அம்சம்லாம் இதில் இந்த சுடுதண்ணியில் போயிடும், அந்த மஞ்சத்தூள்லேயும் போயிடும். இது ஊறணும், புளியும் ஊறுது. இப்போ இதை அடுப்பு பற்ற வச்சு இதை வேக வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போகிறோம். இது குக்கர் வைக்கணும்னு வச்சா குக்கரில் ஒரு 4 விசில் போகிறோம். நாங்கள் நார்மலாகவே வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். இது 10 நிமிஷம் ஊறும். அதுக்கிடையில் இந்த வெங்காயத்தெல்லாம், சின்ன வெங்காயம் தான் இதுக்கு வேணும், நல்லெண்ணெய் தான் போடணும். உங்களுக்கு பிடிச்ச எந்த எண்ணெயும் நல்லெண்ணெய் அதை யூஸ் பண்ணிக்கிங்க, அந்த நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கங்க. தக்காளி கொஞ்சம் கூடுதலாக போடுங்க. 2 பச்சை மிளகா போடுறோம். இதுக்கு காய்கறின்னு எடுத்துகிட்டால் உருளைக்கிழங்கு போடலாம், வாழைக்காய் போடலாம், கத்திரிக்காய் போடலாம், முருங்கைக்காய் போடலாம். அவர் இஷ்டப்படி எந்த காய்கறி வேணால் போட்டுக்கலாம். நம்ம சிம்பிளாக அந்த கருவாடு வாசனை எப்படி மணமணக்குது, தெருவே மணமணக்குது, அயல் வீடுகளிலே மணமணக்குன்ற இந்த அடுத்த ப்ராசஸ் பாருங்கள். அடுத்த ப்ராசஸ் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ இதை வேக வைக்க போகிறோம். இந்த க்ளீனிங் ப்ராசஸ்ஸு, க்ளீனிங் ப்ராசஸ்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போ ஊறினதுக்கப்புறம் அந்த தலையை ஒன்று ஒன்றா தலையை கிள்ளி எடுத்துடலாம். கிள்ளி எடுத்துட்டு அதில் கருப்பாக இருக்கும், அழுக்கெலாம் இருக்கும். அது நெருடி 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 அதை க்ளீன் பண்ணால் இது க்ளீன் ஆகிடும். அது இப்போ அடுத்த ப்ராசஸ். வெங்காயம் ஒரு 100 கிராம் வெங்காயம் தேவைப்படுது. மொச்சக்கொட்டை அது 10 நிமிஷம் வேக வச்சுருக்கோம். ஒரு 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 ஒன்று எடுக்கும்போது இப்படி அழுத்துனா அப்படி மாவு போல் போகணும். இதான் மினிமம் ஒரு 8 மணி நேரம் ஊறுனா இதை போல் வரும். ஊறல் கம்மியாக இருந்தாலும் வேக கம்மியாக இருந்தாலும் நறுக்கு நறுக்குன்னு வரும், அதை போல் செய்யக்கூடாது. அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்குது, வெங்காயம், தக்காளி, புளி எல்லாமே இருக்குது. இப்போது இந்த கருவாடு ட்ரை ஃபிஷ், அதை தலையெல்லாம் எடுத்துகிட்டு அதில் உள்ள உப்பு நிறையா இருக்கும். எந்த கருவாடாக இருந்தாலும் உப்பு அதிகமாக இருக்கும். எவ்வளோ முடிஞ்சு கழுவணுமோ அவ்வளோ நல்லா கழுகி எடுத்தாச்சு. இது க்ளீனாக இருக்குது. இப்போது அடுத்த ப்ராசஸ். இப்போது அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கோம். இந்த தெருவே மணக்கும், ஏரியாவே மணக்கும், வீடெல்லாம் மணக்கிறதுக்கு இந்த மெயின் காரணம், இந்த கருவாடை ஃபஸ்ட்டு எண்ணெயில் வச்சு ஒரு சேலோ ஃப்ரை, அதனுடைய அந்த கருவாடனுடைய மனம் எண்ணெயில் இறங்கும். எண்ணெயில் இறங்கினா அடுத்தது வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போடும் பொழுது அந்த மனம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு சேலோ ஃப்ரை செய்யணும், லைட்டாக ஒரு ஃப்ரை. அது செய்யும்போது தான் இந்த கருவாடு, க்ளீன் பண்ண கருவாடை இப்போ போடப்படல. இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணும்போது இந்த கருவாட்டினுடைய மனம் நல்ல எண்ணெயில் பிடிக்கும். அதுக்கப்புறமாட்டி நம்ம 1/1 ஆகிட்டு அடுத்தது செய்யலாம். அவ்வளோதான், ஒரு ஜஸ்ட் ஒரு 2-3 செகண்ட்ஸ். கடைசியாக குழம்புல போடும்போது, கடைசியாக போடும்போது உடையாது. வா, இப்போ அந்த ஏரியா ஃபுல்லாக மனம் ரெடி ஆகிட்டு. கருவாடெல்லாம் லைட்டாக ஒரு சலோ ஃப்ரை செஞ்சு வெளியே எடுத்தாச்சு. அந்த எண்ணெய் சூடேறிட்டுருக்கு. இப்போது கொஞ்சோண்டு வெந்தயம் போட போகிறோம். அடுத்தது கொஞ்சோண்டு கடுகு.
தெருவே மணக்கும். அடுத்தது வெங்காயம், கருவேப்பிலை ரெண்டும் போட்டாச்சு. இது நல்லா வதக்குறோம். ஏற்கனவே நம்ம கருவாடை செலவு ஃப்ரை செஞ்சதுனால அந்த ஆயிலில் இது ஃப்ரை பண்ணும்போது செம ஸ்மெல், காரசாரமான ஒரு ட்ரை ஃபிஷ் நெத்திலி கருவாட்டு குழம்பு. ஒரு ஒரு கருவாடுக்கும் ஒரு ஒரு மாதிரியான குழம்பு வித்தியாசப்படும். இதேமாரி எல்லாம் செய்யணும்னு நினச்சா அது சரிப்பட்டு வராது. பிகினர்ஸ், லேர்னர்ஸ், ஃபுட் லவர்ஸ் எல்லாம் பாருங்கள், சிறப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. இது பிடிச்சிருந்தால் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நல்லா இது ஃப்ரை ஆகணும், ப்ரௌன் ஆகணும். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வந்துட்டு இந்த டைமில் ஒரு 10-12 அளவுக்கு பூண்டு நசுக்கணும். உரிச்சிட்டு நல்லா நசுக்கி அதை இதில் போடணும். போட்டுட்டு இதையும் நல்ல ஒரு ப்ரௌனாக வதக்கி எடுக்கணும். இந்த பூண்டும் வெங்காயம் தான் அந்த ஏற்கனவே கருவாடை செல ஃப்ரை செஞ்சோம்ல, வா நல்ல ஒரு காரசாரமான நெத்திலி கருவாடு குழம்பு. அடுத்து நம்ம தக்காளியும் இந்த ரெண்டு பச்சை மிளகா வச்சுருக்கோம்ல அதையும் இதில் போட போகிறோம். ஒரு 1/4 கிலோ அளவு தக்காளி. இது நல்ல வெந்து ஒரு தொக்கு போல் பருவம் ஆகிற வரைக்கும் இதை வதக்கிக்கிட்டே இருக்கணும். இது 3-4 மினிட்ஸில் ஆகிடும். நம்ம இட்ட தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா வெந்து ஒரு தொக்கு பருவத்தில் வந்துருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், 1 ஸ்பூன் காஷ்மீரி, 1 ஸ்பூன் நம்ம வீட்டு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள். ஈக்குவலாக இருக்கும். எதுக்கு கொஞ்சம் காரம் வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி புளி ஊற்ற போகிறோம்ல. இந்த காரத்தை மெயின்டென்ஸ் பண்ணுறதுக்கு புளி. இதுக்கு தேங்காய் எதுவும் கிடையாது. இந்த டைமில் நெருப்பு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கணும், இல்லைன்னா கரிஞ்சிடும். இப்போது புளி ஊற்ற போகிறோம். இந்த புளி தண்ணி பாதி ஊற்றுறோம், பார்த்துட்டு திரும்ப ஊற்றலாம். இது வரைக்கும் உப்பு போடலை, ஏன்னா கருவாடு ஃபஸ்ட்டு செல ஃப்ரை பண்ணோம்ல, அதுலேருந்து கொஞ்சம் உப்பு எண்ணெயில் இறங்கியிருக்கும். அந்த எண்ணெயில் கருவாடு மணமும் பிடிச்சிருக்கும். இப்போது கருவாடு போட்டு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் உப்பு பார்க்குறது, ஏன்னா எல்லா கருவாட்டிலையும் உப்பு இருக்கும். இப்போ புளி பார்த்தோம், பர்ஃபெக்டாக இருக்குது. இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம். இது கொதித்த உடனே உருளைக்கிழங்கு, கருவாடும் மொச்சக்கொட்டையும் ஒரே டைமில் போட போகிறோம். ஏன்னா மொச்சக்கொட்டை ஆல்ரெடி வெந்திருக்குது, கருவாடை லைட்டாக செல ஃப்ரை பண்ணியிருக்கோம். அதான் என்னுடைய ப்ராசஸ். நெத்திலி கருவாடு குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் அந்த ஒரு உருளைக்கிழங்கு போட போகிறோம். உருளைக்கிழங்கு வெந்தவொடனே தான் அடுத்த கருவாடும் மொச்சக்கொட்டையும். நம்ம ஏற்கனவே போட்ட உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துட்டு இப்போது அந்த கருவாடு. இது போட்டு 1-2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வேக வச்ச மொச்சக்கொட்டையை போடலாம். இந்த ப்ராசஸ் பிரகாரம் செய்யும்போது குழம்பு நல்ல சுவையாக ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம வேக வச்சு இந்த மொச்சக்கொட்டையை இதில் போடுறோம். மொச்சக்கொட்டையை போட்டு 1-5 நிமிஷத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இந்த நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு காரசாரமான உள்ள குழம்பு, சுடுசோறுக்கு ஊற்றி சாப்பிடும்போது வா என்ன ஒரு டேஸ்ட் இருக்கும். அதேமாதிரி பழைய சோறுக்கு, களி, பழைய கஞ்சிக்கு, கூழுக்கு சொர்க்கமப்பா சொர்க்கம். இந்த கருவாட்டு குழம்பு அசைவ பிரியருக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான இந்த குழம்பு. இது கருவாடும் போட்டாச்சு, உருளைக்கிழங்கும் போட்டாச்சு, மொச்சக்கொட்டையும் போட்டாச்சு. அந்த குழம்புல உள்ள எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஓரமாக நிற்கிது. இப்போ நம்ம அந்த உப்பு டேஸ்ட் பார்த்தோம். எனக்கு கருவாட்டில் வந்து நல்லா அலசனதுனால உப்பு சக்தி வந்து குறைஞ்சி போயிட்டு,
இப்போ இதுக்கு குழம்பு இது வரைக்கும் உப்பு போடல, கொஞ்சமாக உப்பு போட போகிறோம். வா, நல்ல ஒரு மணம், நல்ல சுவையான ருசியாக உள்ள காரசாரமான உள்ள நெத்திலி கருவாட்டு குழம்பு மொச்சக்கொட்டை போட்டது. இதே போல் செஞ்சு சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஹாவ் எ நைஸ் டே.